ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹோம் மேடாக 3 கிராஃப்ட் திங்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்டு, ஜெஸோ, கிளே ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பண்ணுறதுக்கு நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தண்ணி வேணும். அதிலே வந்து 4 ஸ்பூன் வந்து பவுடர் வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தண்ணி நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் போடுங்க. இல்லைனா வந்து கம் வந்து அப்படியே பவுடர் போட்டு கம் போட்டால் வந்து நம்மளால் ஒழுங்காக மிக்ஸ் பண்ண முடில. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா பவுடர் போடுங்க. இதை வந்து நல்லா ஒரு திக்காக வரணும். கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் வேணும். உங்கள்கிட்ட ஸ்பூனு வந்து ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பவுடர் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நம்மளுக்கு. இதோட கெட்டியாகவும் பண்ணலாம். கெட்டியாக பண்ணால் நம்மளால் எடுத்து அடிக்க முடியாது பெயிண்ட் ஒழுங்காக. ப்ரெஷ்லேயே பாதி இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சு வச்சுருக்கேன். அதுவே திக்காக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு தான் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒயிட் கலர் செஞ்சு வச்சிட போகிறேன். அப்போது வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் காலியாச்சுன்னா அதில் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிவிட்டு மற்றதுக்கும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நம்மளுக்கு வந்து எப்போ நம்ம பெயிண்ட் காலியாகுதோ அப்போ லைட்டாக இந்த கலர் எடுத்துகிட்டு போய் அதில் மட்டும் பெயிண்ட் காலியாச்சு, இந்த பெயிண்ட் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம பவுடர் வாங்கிட்டு இந்த மாதிரி நான். இப்போ வந்து செகண்ட் ஒன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஜெஸோ ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். 1 ஸ்பூன் வந்து ஒயிட் சிமெண்ட் வேணும். நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கம்மு 1 ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கெட்டி இல்லாமல் இருக்கணும். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் பெயிண்ட்லாம் அடிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து 2 ஸ்பூன் வந்து நான் வந்து சிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிளேவாக வந்துடும் நம்மளுக்கு. சேம் தான், கம்மு, தண்ணி, சிமெண்ட்டு தேவைப்படும். இந்த மாதிரி கெட்டியாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். நான் நிறைய இந்த வச்சு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜெஸோவும் ரெடி ஆயிடுச்சு, கிளேவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட்டும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிடலாம். இது கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டாக ஷேக் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 வீடியோ வந்து 2 நாள் கழித்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.